Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம அடி வயித்துல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சு எப்படி வந்து ஒரு ஃப்ளாட்டான வயிறு வர்றது அப்படிங்கிற டிப்ஸ் தான் வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து அடிவயிறு பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வயிறு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா அடி வயிற்றுக்கான எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து ரெகுலராக பண்ணணும். நம்ம வந்து இப்படி ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது நம்ம அடி வயிற்றுல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் நம்மளோட வயிறு வந்து பார்த்திங்கன்னா தட்டையாயிடும். இந்த எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ண போது எக்ஸசைஸ் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஒரு வந்து ட்ரிங்க் செஞ்சு குடித்தோம்னா மிக சீக்கிரமாகவே நம்ம வயிற்றுல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி நமக்கு வந்து ஒரு தட்டையான ஒரு வயிறு பெறலாம். இந்த ட்ரிங்க் வந்து எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் ஐக்கானையும் வந்து ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து இந்த ட்ரிங்க் வந்து எப்படி செய்கிறதுன்னு வந்துட்டு பார்க்கலாம். இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா காலையில் மாலையில் இரு வேளையை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்பு வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பட்டை எடுத்திருக்கேன், மல்லி, சீரகம், சோம்பு எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாமே வந்துட்டு சம அளவு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு தண்ணியில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். நான் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தக தக தகன்னு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அது கொதிச்சு வர வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்படி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த தண்ணி வந்து இந்தளவுக்கு கொதிக்கிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியை எடுத்து நம்ம வந்து வடிகட்டி குடிக்கலாம். இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா காலையில் வந்துட்டு வெறு வயிற்றுல நம்ம வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வரணும். அதே மாதிரி நம்ம இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து இந்த தண்ணியை வந்து செஞ்சு நம்ம குடிக்கலாம். நைட் டைமில் வந்து குடிக்கிறதுனால நம்மளை அடி வயிற்றுல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். இது வந்துட்டு இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது நம்ம வந்து அடி வயிற்றுக்கான எக்ஸசைஸும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக பண்ணிட்டு வரணும். வெறும் இந்த ட்ரிங்க் குடித்தா மட்டும் நம்மளோட வந்து வயிறு வந்து குறைஞ்சிடாது. நம்ம அடி வயிற்றுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணணும். காலையில் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை மாலையில் ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 3 மாதமாகவே இது வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு மாதத்துலேயே எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு இந்த ட்ரிங்க்கு. இந்த ட்ரிங்க் நம்ம குடிக்கிறதுனால எவ்வளோ பெரிய வயிறு இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ஒரு ஃப்ளாட்டான வயிறு வந்து நமக்கு கிடைக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.